போல்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் ட்ரிஃப்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் நம்ம கையில் இருக்குது இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு வருஷத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது இருபது பர்சன்டேஜ்க்கான கூப்பன் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க அடிஷனல் ஸ்ட்ராப்ஸ் வாங்குறவங்களுக்காக மேலும் வந்து ஒரு வாரண்ட்டி கார்டு போல்ட் பிராண்டில் ட்ரூ வயலஸ் இயற்பட்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் நூறுரூவாய்க்கான தள்ளுபடி தராங்க இது போக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் சார்ஜிங் பண்ணுறக்காக போக பின் கனெக்டர் தராங்க முதல்ல இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஜிங்க் அலை ஃப்ரேமில் வந்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கனெக்டிவிட்டி டிவைசஸ் கூட வந்து சேர்த்து வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து வாட்ச்சில் மேலும் இது போக இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஐபிச்டி எடுக்கான ரேட்டிங் இருக்குது அதனால் வந்து தண்ணி பட்டா கூட விதமான பிரச்சனையும் இருக்காது இது போக பல விதமான கிளாக் ஃபேஸஸ் இருக்குது இந்த வாட்ச் கூட கிட்டத்தட்ட சோழனோட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது க்ளவுட் மூலமாக மாற்றிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏத்தாப்பில் இந்த வாட்சோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ச்சுக்கான ஹெச்டி பிளஸ் ரிசிச்சு உள்ள ஐபிஎஸ் கொடுக்குறாங்க ஐநூறு நிட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ் போகுது ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்ப்ளே உள்ள கொடுத்துருக்காங்க மேலும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது அது போக சார்ஜிங் போர்ட் எல்லாமே வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்காக பேக் சைடில் உள்ள அந்த போக பின் கனெக்டரை நீங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட் மூலமாக ஒட்டிக்கிடும் ஃபுல் சார்ஜருக்கு வாட்ச் வந்து ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது மேலும் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு நாள் வரையும் பேட்டரி லைஃப் வருது இது போக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஸ்டாண்ட் பையும் இந்த வாட்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலிங்க நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா இதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரையும் பேட்டரி ஃபோரும் ஸோ ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட தராங்க இந்த ஸ்ட்ராப் வந்து நமக்கு லெதர் ஃபினிஷிங்ல வருது இது போக வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ராப்பும் இருக்குது மேலும் வந்து வாட்சோட லெஃப்ட் சைடு பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெனு வந்து ஓப்பன் ஆகுது அதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்போட ஷார்ட் கட்ஸ் எல்லாமே இருக்குது குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கால்ஸ் அது போக ஹார்ட் ரேஷன் சார் மாதிரி விதமான விஷயம் கொடுத்துருக்காங்க டாப் சைட்லேருந்து பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து குயிக் டோகுள் பார் வருது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மோத ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோட் இதில் வந்து எனேபிள் பண்ணோன்னா பண்ணிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து வைப்ரேட் தகது ரெண்டாகதாக பிரைட்னஸ் க்ரீனோட ப்ரைட்னஸை கூட்டலாம் குறைக்கலாம் ஸோ அங்கே தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலும் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டைமர் அதாவது டைமர் வேணுன்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை டேப் பண்ணீங்கன்னால் அதில் வந்து ரிவர்ஸ் டைமில் வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும் ஸோ இதுக்காக டைமர் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேமரா ஷட்டர் பட்டன் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணியிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபிளாஷ் லைட் சும்மா டேரெக்டாக வந்து ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலரில் ஏற மாதிரி இந்த லைட் வந்து இருக்கும் ஸோ இரு டைம்ல வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் இந்த கூட டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் மீனும் மொதல் மெனு டிஸ்பே அதை ஏற்கனவே பிரைட்னஸ் பற்றி பார்த்தாச்சு இப்போ ஆட்டோலாக் ஃபங்க்ஷனி பற்றி பார்க்கலாம் ஆட்டோலாக் அப்படிங்கிற டைம் எவ்வளோ கலோ எத்தனை செகண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து நீங்கள் டைம் பார்த்த உடனே இந்த ஸ்க்ரீன் வந்து ஆன்

டிஸ்பிளே ஆப்ஷனில் அடுத்த ஆப்ஷன் வாட்ச் ஃபேஸஸ் ஸோ வாட்ச் ஃபேஸஸ் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இதுலேருந்து இருந்து டேட்டா கொடுக்குறாங்க ஸோ வாட்ச் ஃபேஸஸ் பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு இது போக வந்து நமக்கு வந்து மெனு ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அடுத்ததாக இருக்குது வந்து கிரிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரியாக தனித்தனியாக கிரிட்டாக வந்து உங்களுக்கு வந்து மெனுஸ்லாம் வந்து தெரியும் அதே வந்து லிஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக வந்து அந்த சைடில் இருக்கிற மெனுஸ்லாம் வந்து தெரியும் ஸோ உங்கள் தேவைக்கு தப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதா டிஸ்பிளே ஆப்ஷனுக்கு அடுத்த ஆப்ஷன் டூ நாட் டிஸ்டர்ப் மோட் அதை பார்த்தாச்சு இப்போ அடுத்தபடியாக லோ பவர் போடு ஒன்று இருக்குது ஸோ அந்த பவர் சிங் மோட் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக டைம் பார்க்கறது மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர இல்லை நமக்கு வந்து பேட்டரியே கூட கொஞ்சம் நேரம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபடியாக ஃபோன் ஆப்ஷன் இதை எனவில் பண்ணிட்டீங்க நமக்கு வந்து ப்ளூடூத் காலிங் வந்து பண்ணலாம் ஸோ இதுப்போ ஆப்லேயும் சில விஷயங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும் இது போக வந்து நமக்கு வந்து டேட்டா ரீசெட் பண்ணுறதுக்கு வாட்ச் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வைப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கம்மியான வைப்ரேஷன் வேணுமா இல்லை பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் வேணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் இது போக நமக்கு வந்து அபோட் ஆப்ஷன் கூட போயிட்டீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்காக அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்குது மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்சோட லெஃப்ட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும் பண்ணும்போது நமக்கு வந்து சில குயிக் ஐக்கான்ஸ் எல்லாம் தெரியும் அதில் வந்து டைம் அது போக வந்து நீங்கள் வெதர் பார்க்கலாம் மேலும் பாட்டம் சைடுல ஆறு விதமான ஐக்கான்ஸும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் ஏதாவது ஒரு ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிற ஷார்ட் கட்ஸ் எல்லாத்தையும் டேரெக்டாக அது மூலமாக டேப் பண்ணாலே ஆக்சஸ் பண்ண முடியும் மேலும் வாட்சோட லெஃப்ட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து முதல்ல மெசேஜ் ஆப்ஷன் வரும் அதாவது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இது போக வந்து நமக்கு வந்து ஆக்டிவிட்டி சைக்கிள்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலாம் எவ்வளோ கொள்ள ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் எவ்வளோ கொள்ள கேலரிஸ் பேன் பண்ணிக்கும் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் ஸோ இது ஃபோன் வந்து நீங்கள் டேரெக்டாக ஆப் கூட சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டாக கால்ஸ் பண்ண முடியும் இதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஸ்டெப் கால்குலேட்டர் ஸோ அது எவ்வளோ கலோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சர் இது மூலமாக உங்கள் ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத ரியல் டைமில் நீங்கள் எது கால்குலேட் பண்ணலாம் அதுபோக பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது என்ன டைமில் எவ்வளோ கலோ வந்து ஹார்ட் ரேட் இருந்திருக்கு ஹையாக இருந்திருக்கா லோயாக இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் இது போக அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்பி ஓட்டு சென்சர் அதாவது பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் கால்குலேட் பண்ணுற சென்சர் இதுலேயுமே அதே மாதிரி பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த டைமில் எவ்வளோ கலோ உடம்புல ஆக்சிஜன் லெவல் இருந்திருக்கு அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கிட முடியும் அடுத்த ஆப்ஷன் ஸ்லீப் ட்ராக்கர் அதாவது ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் கையில் வச்சுட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூங்கியிருக்கீங்களா இல்லையா உங்களோட ஸ்லீப்போட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் இதுக்கு அடுத்த ஆப்ஷன் மியூசிக் அதாவது நம்ம ஸ்மார்ட் கூட பேர் பண்ணும்போது டேட்டா மியூசிக் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்தபடியாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இது மூலமாக வந்து வந்து ப்ரீத்திங் ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும் ஸோ கரெக்டாக அதில் இன்ஹேல் எஸ்கேல் வகை கொடுக்குற நீங்கள் கரெக்டாக அதை கருத்து தாப்பில் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் லங்ஸ் வந்து நீங்கள் வந்து பலப்படுத்தலாம் பிளட் ப்ரெஷர் மானிட்டரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் மென்சரல் சைக்கிள் ட்ராக்கிங் வாட்டர் ட்ரிங்க் ரிமைண்டர் செடெட்ரி அலர்ட் நூறுக்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோன் மாதிரியான பல விஷயங்கள் இந்த வாட்சோடு கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பேட் லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் கிடைக்குது அதே வந்து ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலருந்து மூணு நாள் வரையும் கிடைக்கும் கால் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி டீசென்டாக இருந்துச்சு கடைசியாக இந்த போல்ட்டோட ட்ரிப் பிளஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிற விலையில் வந்து போல்ட்டோட வெப்சைட்டில் கிடைக்குது இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இந்த போல்ட்டோட ட்ரிப் பிளஸ் ஸ்மார்ட் வாட்சை பற்றி என்ன நினைக்கி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ படிச்சுனா ஒரே லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நாரும் டெக்கின் தமிழ்காக மற்ற வீடியோஸ் இன்றைக்கு வரேன் நன்றி வணக்கம்